ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதனை முன்னிட்டு பேரவைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் வருகை தந்துள்ளனர். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த முறை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் எவ்வாறு செயல்பட திட்டமிட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, 2023 ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் காலை 10 மணிக்கு கூடுகிறது. குறிப்பாக இதற்காக முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் எல்லாம் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் வருகை தந்துவிட்டனர். இன்றைய தினம் திமுகவுடைய தோழமை கட்சிகளாக, கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, தமிழக வாழ்வு உரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய செயல்பாட்டை கண்டித்து வெளிநடப்பு செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த ஆளுநர் உரையை புறக்கணிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அண்மையில் ஆளுநருடைய செயல்பாடுகள் அரசுக்கு எதிராக இருப்பதாக தொடர்ந்து பொதுவெளியில் பேசி வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஆளுநர் உரையை திமுகவுடைய தோழமை கட்சிகள் புறக்கணிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் அதிமுகவை பொறுத்தவரை, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை பொறுத்தவரை இந்த கூட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொள்கின்றனர். அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையில் இருக்கைகள் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கைக்கு அருகாமையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பழைய நிலையே தொடரக்கூடிய நிலையில் இந்த ஆளுநர் உரை புறக்கணிப்பு என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்மை காலமாக தமிழகத்தில் ஆளுநருடைய தலையீடு, சனாதன கொள்கைக்கு ஆதரவாக பேசி வருகிறார் என்கிற குற்றச்சாட்டை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பொதுவெளியில் தெரிவிக்கக்கூடிய நிலையில் இந்த முதல் கூட்டத்தொடரை, அதாவது ஆளுநர் உரையை இன்றைக்கு புறக்கணித்து வெளியிடப்பு செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க. சிவரஞ்சன், அதேபோல் எதிர்க்கட்சி தரப்பில் ஓபிஎஸ், இபிஎஸ் என இரு அணிகளாக செயல்பட்டு வரும் நிலையில் அது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அவர்களின் பங்கேற்புக்கு எந்த வகையில் இடையூறாக அமைந்திருக்கிறது? அதிமுகவில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட அந்த உட்கட்சி பிரச்சனை காரணமாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் தனித்தனியே செயல்பட்டு வராங்க. இந்த நிலையில் சட்டப்பேரவையிலும் எதிர்க்கட்சி துணைத் தலைவரை மாற்ற கோரி ஏற்கனவே கடந்த கூட்டத்தொடரின் போதே சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அது குறித்த விளக்கத்தை பேரவையில் சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில் இருக்கைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏற்கனவே இந்த நடைமுறைதான் தற்பொழுதும் தொடர்கிறது. அதாவது எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பேரவையில் ஓ பன்னீர்செல்வம் தொடர்கிறார். அந்த வகையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், அதே போல ஐயப்பன் உள்ளிட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களும் தனி அணியாக செயல்பட இருக்கிறாங்க. ஆனால் இருக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பில் தான் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். எனவே இன்றைக்கு பொறுத்தவரை ஆளுநர் உரை என்பது சரியாக காலை 10 மணிக்கு தொடங்கி சுமார் 11:30 அளவில் நிறைவு பெறும். ஆளுநர் முதலில் தன்னுடைய உரையை ஆங்கிலத்தில் வாசிப்பார். ஆனால் இன்றைய தினம் முதல் 2 பக்கங்களையும் வந்து அவர் தமிழில் வாசிக்க இருக்கிறார். அதற்கு பிறகு அதே ஆளுநர் உரையை சபாநாயகர் தமிழில் வாசித்ததற்கு பிறகு இன்றைக்கு இந்த பேரவை நிகழ்வுகள் நிறைவடையும். எனவே அடுத்து வரக்கூடிய அந்த நாட்களில் எவ்வாறு அதிமுக செயல்பட போகிறது, யாருக்கு அதிமுக சார்பில் வாய்ப்பு அளிக்க போறாங்க அப்படிங்கிறது சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவு. அந்த வகையில் பேரவைக்குள் 2 அணியாக செயல்படுவதற்காக தான் ஒரு திட்டம் இருக்கு. ஆனால் யார் அதிமுக சார்பாக யாருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தெரிய வரும். சிவராஜ், அபினேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே காத்திருங்க. தொடர்ந்து செய்தியாளர் பாண்டியராஜிடம் நாம் வேறு சில தகவல்களையும் கேட்டு பெறலாம். பாண்டியராஜ், சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரைக்கும் தற்போது ஆளுநர் முதல் முறையாக ஜார்ஜ் கோட்டையில் இருந்து உரையாற்ற இருக்கிறார். இந்நிலையில் அவருக்கு அங்கு வழங்கப்படும் மரியாதை குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். சிவரஞ்சனி, தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்திற்கு ஆளுநராக பொறுப்பேற்ற பின் 2வது முறையாக, அதாவது ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரான 2வது கூட்டத்தொடரில் இன்று உரையாற்ற இருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற முதல் கூட்டத்தொடரின் போது சென்னை கலைவாணர் அரங்கில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக நடைபெற்றது.
நடந்தது. அந்த கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்த முறை முதல் முறையாக தென் ஜான் கோட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்தில் உரையாற்ற இருக்கிறார். இதற்காக அவர் காலை 9:50 சட்டப்பேரவை வளாகத்திற்கு வரவிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநருடைய வருகையானது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 9:50 வரக்கூடிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சபாநாயகர் அப்பாவும் மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் பூமுத்து கொடுத்து வரவேற்று உள்ளே செல்லிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக தென் ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தனது உரையை நிகழ்த்தியிருக்கிறார். கடந்த காலத்தைப் போலவே இந்த முறையும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை தமிழக ஆளுநருடைய உரையானது இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநரின் ஆங்கில உரைக்கு பிறகாக சபாநாயகர் அப்பாவு தனது உரையை தமிழில் காட்டுவார். அதன் பிறகாக அவை நடவடிக்கைகள் நமது ஒத்திவைக்கப்படும். அதற்கு பிறகாக அலுவலாய்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஆளுநருடைய கடந்த சில மாதங்களாக அவருடைய பேச்சுக்கள், குறிப்பாக அவருடைய மேடை பேச்சுகள் அவ்வப்போது சர்ச்சையாவதும் அதற்கு எதிர்கட்சிகள் எதிர்வினையாற்றுவதும் தொடர்கதையாகி வருகிறது. சமீபத்தில் கூட ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது தமிழ்நாடு மற்றும் திராவிடம் என்ற பெயர் பதத்தால் 50 ஆண்டு காலம் மக்கள் பின்னோக்கி அவர் ஏமாற்றிவிட்டார்கள். திராவிட கட்சிகள் மீதும் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தது. அதே போல தமிழகம் என்ற பதத்திலேயே தமிழ்நாட்டை அழைக்க வேண்டும் என்றும் இந்தியா முழுவதும் ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறதோ அல்லது ஒரு திட்டத்தை செயல்படுத்துகின்ற போது தமிழ்நாடு மட்டும் தனித்து தெரிகிறது என்ற விதத்தில் அவர் பேசியிருக்கிறார். இதை கடுமையான ஒரு எதிர்வினையை ஆற்றியதோடு குறிப்பாக திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரும் திமுக பொருளாளருமான டி ஆர் பாலு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே திமுக தலைவர் திருமாவளவன் அவர்களும் கூட ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இப்படி தொடர்ச்சியாக ஆளுநருடைய சனாதனத்திற்கு ஆதரவான பேச்சுக்கள், திராவிட கட்சிகளுக்கு எதிரான கருத்துகள் மற்றும் தொடர்ச்சியான அவருடைய அரசியல் பார்வையானது அவர் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தங்களை பிரதிபலிக்கிறார் என்ற எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தது. மேலும் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் நிறைவேற்றப்பட்டிருந்த சட்ட மசோதாக்களானது கிட்டத்தட்ட 22 மசோதாக்களானது நிலுவையில் இருந்தது. அதில் ஒன்றை தமிழ்நாடு அரசாங்கம் திரும்பப் பெற்றிருக்கிறது. இந்த சூழலில் 21 சட்ட மசோதாக்கள் ஆன்லைன் கம்மி மற்றும் துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசு நியமிப்பது உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களானது நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக ஆன்லைன் கம்மி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஒருமித்த கருத்துக்களை இருந்தாலும் கூட ஆளுநருடைய விளக்கத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருந்தது. இருந்தாலும் கூட அந்த ஆளுநர் சட்ட மசோதாவிற்கு தற்போது வரை ஒப்புதல் அளிக்கவில்லை, திருப்பியும் அளிக்கவில்லை, அனுப்பவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசின் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது, அதே போல தமிழகத்தினுடைய எதிராக செயல்படுகிறார், அதே போல அவருடைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை கண்டித்து எதிர்க்கட்சிகள் திமுகவினுடைய தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, தமிழக வல்லுநர் கட்சி, தொங்குநாடு மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வல்லுநர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளானது இன்றைய தினம் ஆளுநருடைய உரையை புறக்கணிக்க இருப்பதாக தகவல் இருக்கிறது. அவை தொடங்கியவுடன் ஆளுநருடைய உரை தொடங்க இருக்கும். அந்த சமயத்திலேயே தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய தயாராக இருப்பதாகவும் இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கையில் பலாயிருடன் வந்திருப்பதாக தகவல்களானது வெளியாகிறது. இருப்பினும் கூட நிறுவனங்களுடன் நிரம்பிய போது அவர்கள் சரியான பதிலை அளிக்கவில்லை. அவை தொடங்கியதும் எங்களுடைய நடவடிக்கை பார்த்துக்கொள்ளும் என்பதுதான் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய பதிலாக இருக்கிறது. எனவே அவை தொடங்கியவுடன் மிகுந்த பரபரப்பு நமக்காக காத்திருக்கிறது என்றே நான் சொல்ல வேண்டும். பாண்டியராஜ், நிலுவையில் உள்ள 21 மசோதாக்கள் பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அது தொடர்பாக சட்டப்பேரவையில் தீர்மானம் ஏதும் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறதா? தமிழக ஆளுநருடைய முதல் சட்டமன்ற கூட்டம் ஆளுநருடைய உரையானது நடைபெறும். அந்த ஆளுநர் உரையை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக சபாநாயகர் அப்பாவு அந்த உரையை தமிழில் வாசிப்பார். கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் இவற்றிற்காக நடைபெறும். அதன் பிறகு அவையானது ஒத்திவைக்கப்பட்டு அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளக்கூடிய அலுவலாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. வருகின்ற நாட்கள், அதாவது 11ஆம் தேதிக்கு பிறகு அது குறித்தான நடவடிக்கை இருக்கலாம், அல்லது அது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது எதிர்க்கட்சியினுடைய சார்பில் அது தொடர்பான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுள்ளதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் தமிழக ஆளுநருடைய உரை மற்றும் சபாநாயகருடைய உரையானது இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக நாளைய தினம் 10ஆம் தேதி மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கான மறைவு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அவையானது நாள் முழுவதும் நாளை ஒத்திவைக்கப்பட இருக்கிறது. அந்த ஒத்திவைக்கப்பட்டது பிறகாக 11ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச அழைப்பார்கள். அதன் பிறகாக 12ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவருடைய பதிலுரையும் அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பதிலுரையும் இடம்பெறும். நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தொடர்ந்து செய்தியாளர் அபினேஷிடம் நாம் வேறு சில தகவல்களை கேட்டுப் பெறலாம். அபினேஷ், இந்த முறை சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும், இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும், எதிர்க்கட்சிகள் ஆளுநர் உரை குறித்தும் சரி, அதற்கு பிறகான நிகழ்வுகள் குறித்தும் சரி, என்னென்ன நிலைப்பாடுகள் எடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள்?
சிவரஞ்சனி பொதுவாக ஆண்டுடைய முதல் கூட்டம் என்பது ஆளுநர் உரையோடு தொடங்குவதுதான் தமிழக சட்டப்பேரவையினுடைய மரபு. அந்த வகையில் இன்றைக்கு ஆளுநர் உரையோடு இந்த 2023 ஆண்டுக்கான கூட்டத்தொடர் தொடங்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து இன்று பிற்பகல் பகலில் வந்து அலுவலாய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். அந்த அலுவலாய்வு கூட்டத்தில் உறுப்பினர் கலந்து கொண்டு சபாநாயகர் தலைமை நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த தீர்மானம் என சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என முடிவு செய்து பின்னர் எத்தனை நாட்கள் நடத்துவது ஒரு இறுதியாக முடிவு செய்யப்படும். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி வரும் வியாழக்கிழமை வரை இந்த கூட்டத்தொடரை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. நாளைய தினம் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா அவருடைய மறைவை ஒட்டி நாளைய தினம் இந்த பேரவை நிகழ்வுகள் ஒத்திவைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரப்பரமாக முடிவெடுத்து அந்த அறிவிப்பு என்பது வெளியாகும். அதற்கு பிறகு இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் ஒவ்வொரு கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு பேச இருக்கிறாங்க. குறிப்பாக காங்கிரஸ், பாமக, மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போல மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தின் மீது இந்த உரை மீது பேசிய பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் நிலவில் இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் பேச இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை, பிரதான எதிர்க்கட்சியாக கூடிய அதிமுகவரை பொறுத்தவரை, இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறாங்க. கோவை குண்டுவெடிப்பு, அதே போல பொங்கல் பரிசு தொகுப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதே போல மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. கடந்த 6 மாதங்களாக தமிழகத்தில் பல்வேறு கொலைகள் நடந்திருப்பதாக தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக பேரவையில் இந்த கூட்டத்தொடரில் மிக முக்கிய பிரச்சனையாக எழுப்பதற்கும் எதிர்க்கட்சி திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே போல பொங்கல் பரிசு தொகுப்பு, கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் உள்ளிட்ட பிரச்சனைகளும் இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எழுப்ப திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவும் இந்த ஆளுநர் உரை மீதான அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேச இருக்கிறார். அதற்கு பிறகு இறுதி நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் வரக்கூடிய ஆண்டில் அரசு என்ன மாதிரியான செயல் திட்டங்களை செயல்படுத்த போகிறது, ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த முக்கிய அம்சங்கள் எப்போது செயல்படுத்தப்படும் என்பது குறித்த ஒரு இறுதி நாளில் அவர் பேச இருக்கிறார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முதற்கட்ட தகவலாக இருக்கக்கூடிய நிலையில் முதல் நாளால் இன்று இந்த கூட்டத்தை புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வு என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. அதாவது திமுகவுடைய தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் இந்த ஆளுநர் உரையை புறக்கணிப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கிய நகர்வாகவும் நிகழ்வாகவும் பார்க்கப்பட இருக்கிறது. சிவரஞ்சனி அபினேஷ், எதிர்க்கட்சி தரப்புல எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை குறித்த விவகாரம் காரணமா சென்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர்லயே பேரவையை புறக்கணிச்சாங்க எதிர்க்கட்சி. இந்த சூழல்ல இம்முறையும் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டதா, அந்த இருக்கைகள் தொடர்பாக என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பாக எதிர்க்கட்சி என்ன எதிர்வினையாற்ற வாய்ப்பு இருக்கிறது? அதிமுகவிற்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த இருக்கை பிரச்சனை மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்கிற பிரச்சனை. அதிமுகவில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட அந்த ஒற்றை தலைமை பிரச்சனை காரணமாக இரண்டு அணிகளாக இரண்டு பிளவுகளாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரை மாற்றி, அதே போல எதிர்க்கட்சி துணை கோடாவையும் மாற்றி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடிதத்தை ஏற்கனவே கடந்த கூட்டத்தொடரின் போது சபாநாயகரிடம் வழங்கியிருந்தார். ஆனால் அந்த விவகாரத்தில் பொறுத்தவரை ஏற்கனவே சபாநாயகர் அவர்கள் பேரவையில் அது குறித்த ஒரு விளக்கத்தை அளித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இரண்டு தரப்பினரும் எவ்வித கடிதமும் கொடுக்கப்படவில்லை. எனவே இதில் இந்த முறை எந்தவித முடிவும் சபாநாயகர் எடுக்கப் போவதில்லை. ஏன்னா அந்த விளக்கத்திற்கு மறுப்போ அதை எதிர்ப்போ தெரிவித்தோ எதிர்க்கட்சித் தலைவர் அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து எந்தவித கடிதமும் கொடுக்கப்படவில்லை. அதனால் தற்போது இருக்கக்கூடிய நிலையை, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய நடைமுறையை பின்பற்றப்படும். அதாவது சட்டப்பேரவை பொறுத்தவரை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்பவர் ஓ பன்னீர்செல்வம் தான். எனவே அந்த நடைமுறை பின்பற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. வரும் செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இந்திய தேர்தல் ஆணையத்துடைய முடிவுக்கு பிறகு மீண்டும் இந்த கோரிக்கை சபாநாயகரிடம் வழங்கப்பட்டால் சபாநாயகர் அதில் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி முடிவு. ஏன்னா சட்டப்பேரவையை பொறுத்தவரை சபாநாயகருடைய முடிவு தான் இறுதி முடிவு. அவரை நீதிமன்ற உத்தரவோ அல்லது எந்தவித உத்தரவும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் கூட எண்ணிக்கையின் அடிப்படையில், எண்ணிக்கையை பொறுத்து
சபாநாயகர் ஒரு முடிவு எடுப்பார். எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் அடுத்து வரக்கூடிய கூட்டத்தொடர்ல அந்த இருக்கைகள் மாற்றம், எதிர்கட்சி துணைத் தலைவர் மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நடைமுறைக்கு வரும். ஆனால் இந்த கூட்டத்தொடரில் இருக்கைகள் மாற்றம் என்பது இல்லை. அதே அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அருகேயும் இருக்கக்கூடிய அந்த இருக்கையில் தான் ஓ பன்னீர்செல்வம் அமர இருக்கிறார். அதே போல அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தான் பேரவைக்குள் கருதப்படுவார். தற்போது நிலவரப்படி ஓ பன்னீர்செல்வம் உட்பட மொத்தம் 4 பேர் அவருக்கு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், அதே போல ஐயப்பன் ஆகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரவர் இருக்கையில் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டு செயல்பட இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் யாருக்கு வாய்ப்பு அளிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனாலும் எதிர்கட்சி தலைவர் என்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு சபாநாயகர் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கிய முடிவை எடுப்பார். சிவரஞ்சன் அபினேஷ் நீங்க இணைப்பிலே காத்திருங்க, தொடர்ந்து செய்தியாளர் பாண்டியராஜிடம் பேசலாம். பாண்டியராஜ், ஏற்கனவே தமிழ்நாடு